எடுத்துக்காட்டு 7.14, 200 மீட்டர் நீளம் உள்ள ஒரு நூலினால் ஒரு காற்றாடி கட்டப்பட்டு பறந்து கொண்டிருக்கிறது. பட்டம் வர போட்டுக்கிறீங்களா நீங்களா? நூலு இல்லையா, பட்டம் பறக்குது, கரெக்டா? கரெக்டா, கரெக்ட் இல்லையா? அந்த நூல் தரை மட்டத்துடன் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தினார். நம்ம பட்டம் விடுறோம், விடுறோமா உள்ளையாடா தானே? பட்டம் விடும்போது நூல் ஆக்சுவலா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது. இப்படி நம்ம விடும்போது அந்த நூல் எப்படி ஸ்ட்ரெயிட்டா வருமா, இல்ல வளைஞ்சு வளைஞ்சே தான் இருக்குமா? சரி, அதே மாதிரி நேர் குத்தா எப்படி பறக்குமா நூலு? சாய்வா பறக்கும், புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இப்படி போட்டுக்கிறேன், சரியாடா தானே? பட்டம் பறக்குது, எங்க இங்க நின்னு விடுறோம் பட்டத்தை, இங்க நின்னு நான் விடுறேன். இந்த நூலினுடைய நீளம் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 200 மீட்டர் நீளம் உள்ள நூலினால் ஒரு காற்றாடி கட்டப்பட்டு பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நூல் தரைமட்டத்துடன், தர போடலாமா போடலாமா போடக்கூடாது? இது தர, இது என்னது? நூல், சரியா சரி இல்லையா? இது என்னது? தர, சரியா? இது என்னது? தர, இது நூல். நல்லா கவனிக்கணும், எத்தனை டிகிரி கோணத்தை உருவாக்குதுன்னு சொன்னாங்க? 30 டிகிரி. கேம்பஸ் இதெல்லாம் சொல்றாங்க, 30 டிகிரி கோணம். ஏற்கனவே பட்டம் பறக்க விடுறோம், அது வானத்தை நோக்கி பறந்துட்டு இருக்குது, மேல இருக்குது. நம்மளால வச்சு அளவுகோல் வச்சு இல்ல டேப் வச்சு இதெல்லாம் அளக்க முடியுமா? ஆனா நமக்கு அளக்கணும். இப்ப என்ன கேக்குறாங்கன்றத பாரு, தரை மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில், எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது? அப்ப நான் பட்டம் விடுறேன்னா இந்த இதுதான் தரை இல்லையா? எவ்வளவு உயரத்துல பறக்குதுன்னு என்ன ஸ்கேல் வச்சு இது வச்சு டேப் வச்சு அளக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பயன்படுத்துறோம்னா, முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் முக்கோணவியல், புரியுதா? முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும், சரியாடாதுன்னு. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என்ன வேணும், இது என்ன விதமான முக்கோணம், அதுதான் முக்கியம். செங்கோணம், அதுதான், புரியுதா? என்னது? செங்கோணம் முக்கோணம், ரைட்டா? செங்கோணம் முக்கோணம். அப்ப இது 90 டிகிரி, இது என்னது? 90 டிகிரி. அப்ப இது என்னது? கர்ணம். இது என்னது? கர்ணம். ஹைபோடனஸ், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது என்னது? ஹைபோடனஸ். எங்க தீட்டா உருவாகிருக்குது, எங்க கோணம் உருவாகிருக்குது? இங்க. அப்ப தீட்டாவுக்கு கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன பக்கம்? எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. அப்ப இது என்னது? அட்ஜசன்ட் சைடு, புரியுதா? அடுத்துள்ள பக்கம். இது என்ன பக்கம்? அடுத்துள்ள பக்கம், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இது புரிஞ்சுதான் புரியலையா? ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், சரியா? இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எதிர்பக்கம் வேணும். என்ன கண்டு வேணும்? எதிர்பக்கம் வேணும், ஆப்போசிட் சைடு வேணும். ஆப்போசிட் சைடு வேணும் போது எதை பயன்படுத்தலாம்னு பாரு, எந்த அளவு தெரியும்? அடுத்துள்ள பக்கத்தோட அளவு தெரியுமா உனக்கு? அட்ஜசன்ட் சைடு தெரியுமா? என்ன தெரியும்? கர்ணம் தெரியும். என்ன தெரியும்? ஹைபோடனஸ் தெரியும். அப்ப ஆப்போசிட்டையும் ஹைபோடனஸையும் பயன்படுத்துறது எந்த தீட்டா? தீட்டா ரைட். ஆப்போசிட் பை ஹைபோடனஸ், கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எதிர் பக்கம் பை கர்ணம். ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தேன், என் கண்களால் அதனை கண்டேன். என் கண்களால் சைன் தீட்டா வந்துருச்சா வரலையா? கரெக்டா? இப்ப இந்த தீட்டா இருக்கிற இடத்துல என்னடா பண்ண டிகிரி போடணும்? ஒரு கணக்க தெளிவா புரிஞ்சினால இதே மாதிரி மாடல்ல நீ 2-3 கணக்கு செஞ்சிடலாம். இதையே அளவு மாத்தி மாத்தி செஞ்சு பாக்கலாமா? பார்க்க கூடாதா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப சைன் 30, இப்ப ஆப்போசிட் எதிர்பக்கம் என்னடா தண்ணு ஹெச்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, தரை மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் கேட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த மதிப்பை நீ அட்டவணை போட்டு கண்டுபிடிச்சினாலும் சரி,
இல்ல மிஸ் எனக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியும் சைன் 30 ஈக்குவல் டு 1 பை 2 அப்படின்னு அதை சப்ஸ்டிட் பண்ணினாலும் சரி இல்ல விரல்களை பயன்படுத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன் சொல்லி கொடுத்துருக்கிறேனா இல்லையா விரல்களை பயன்படுத்தி அந்த வீடியோவை பாரு விரல்களை பயன்படுத்தி கண்டுபிடிச்சினாலும் சரி இப்ப சைன் 30க்கு என்ன மதிப்பு 1/2 h/200 அப்ப நமக்கு என்ன வேணும் h இப்ப h 200/2 என்ன ஆயிடுது மேல போய் என்னது உயரம் உயரம் என்னது 100 மீட்டர் நேர்கோட்டில் உள்ளதாக கருதுங்க இழுக்கும் போது நூல் ஸ்ட்ரைட்டா மாறுமா மாறாதா வேற ஒண்ணு இல்ல அதனாலதான் இந்த இடத்துல வளைச்சு வளைச்சு போட்டேன் சரியாமா புரிஞ்சுதாடா கண்ணு இதுவே டிகிரி மாத்தி செஞ்சு பாப்பியா அளவு மாத்தி செஞ்சு பாக்கலாமா பாக்கலாமா பாக்கலாம் வார்த்தையெல்லாம் நீ மாத்தவே வேணாம் அளவுல மட்டும் மாத்தி செய்ய முடியுமா முடியாதா சொல்லி கொடுறாங்க